நிகழ்ச்சியில் 9/8/2017 ஆகிய இன்றைய தினம் என்ன நடந்தது என்று பார்த்தோம் என்றால், இன்றைய தினம் சரவணன் அவர்கள் முத்தலகு சுட்ட தோசையை எடுத்து ஒன்றுவிட்டார். அப்போது அங்கே வரும் முத்தலகு சரவணனை கோபித்து திட்டுகின்றார். அங்கே மீனாட்சியும் வருகின்றார், மீனாட்சியும் எதிர்த்து கதைக்கின்றார். அதைத் தொடர்ந்து முத்தலகு கூறுகின்றார், நான் சாப்பிடப் போகின்றேன், அனைவரும் இந்த மேசையை விட்டு எழுந்து செல்லுங்கள், நான் தனியாகத்தான் இருந்து சாப்பிட வேண்டும், இது என்னுடைய வீடு என்று ஆதிக்கம் செலுத்த அங்கே இருந்து முத்தலகுக்கு முன்பாகவே தோசை அனைத்தையும் குழந்தை பிள்ளை போன்று சாம்பாரை ஊற்றி குழைத்து சாப்பிடும் பொழுது முத்தலகு அருவறுப்புடன் சத்தி எடுக்கின்றார். அதைத் தொடர்ந்து மாலை நேரம் லைட் போட்டுக்கொண்டு சரவணன் அவர்கள் மீனாட்சிக்கு மருதாணி வைத்து விடுகின்றார். அதை பார்த்து பொறாமைப்படும் முத்தலகு அங்கே வந்து லைட்டை ஓஃப் பண்ண இருட்டுக்குள் ரொமான்ஸ் செய்வதைப் போன்று முத்தம் கொடுப்பதைப் போன்று இருவரும் நடிக்கின்றார்கள். அதைத் தொடர்ந்து கோபப்பட்டு கொண்டு மீண்டும் லைட்டை ஆன் செய்துவிட்டு செல்கின்றார். இப்பொழுது மறுநாள் காலையில் முத்தலகு சங்கரபாண்டியிடம் தங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக ஆரம்பிப்பதற்காக விட்டு போட்டு கொண்டிருக்கும் பொழுது சங்கரபாண்டி கூறுகின்றார், சரி அனைத்துக்கும் தயாராக நான் தேவையான பொருட்களை வாங்கி கொண்டு வருகின்றேன் என்று வெளியில் செல்கின்றார், கடைக்கு செல்கின்றார். அதே நேரத்தில் சரவணன் மீனாட்சியின் ஜோடி என்ன நடக்கின்றது என்று பார்த்தீர்கள் என்றால், மீனாட்சி ஓடி வந்து சரவணனுக்கு கோபி கொடுக்கின்றார், கடலை கொடுக்கின்றார். ஆனால் சரவணனும் ஓவியாவுக்கு ஓட்டு போடுவதிலேயே பிஸியாக இருக்கின்றார். அப்பொழுது ஒரு கட்டத்தில் ஃபோனை பறித்து என்ன செய்கின்றாய் என்று கேட்டு தன்னுடைய கைகளை காண்பிக்கின்றார். கைகளில் மருதாணி சிவப்பாகி இருக்கின்றது. அப்பொழுது சரவணன் கூறுகின்றார், என் அன்பு உனக்கு தெரிகின்றதா என்று கேட்க, அது நீ சொல்லித்தான் தெரிய வேண்டுமா, எனக்கு நன்றாகவே தெரியும், ஆனால் எங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டும் அல்லவா, நீ மறந்து விட்டாயா என்று கேட்க, நான் தான் போட்டியில் தோத்து விட்டேன் என்று கூறுகின்றார், நீதான் போட்டியில் ஜெயித்தனி, எனக்கு இன்றே வாழ்க்கையை ஆரம்பிப்போம் என்று கூற சரவணனும் தேவையான பொருட்களை வாங்குவதற்காக வெளியில் செல்வதற்கு தயாராகின்றார். அத்தோடு இன்றைய தின சரவணன் மீனாட்சி முடிவடைகின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் யார் முதலில் இந்த விடயத்தில் முந்துகின்றார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், மற்றும் இதுபோன்ற சரவணன் மீனாட்சி ரிவ்யூக்களை தொடர்ச்சியாக பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டீர்கள் என்றால் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.